ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்றைய தினம் சுவாமி மணவாள மாமுனிகள் சாற்றுமுறை அவதார தினம். அவரை பற்றி நம்ம பேசுவது என்பது ரொம்ப பெரிய சிறப்பு. நம்முடைய சுவாமி டாக்டர் MS வெங்கடாச்சாரியார் சுவாமி மணவாள மாமுனிகள் பற்றியே ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். இப்போ எனக்கு உதவுறது அவருடைய ஆராய்ச்சி நூல் தான். அதில் சுவாமி ஆர்த்தி பிரபந்தத்தை பற்றி பேசுனார். அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உபதேச ரத்தின மாலை. உபதேச ரத்தின மாலை என்பது மணவாள மாமுனிகளுடைய அற்புதமான ஒரு நூல். நம்முடைய சம்பிரதாயத்தில் தென்கலை சம்பிரதாயம்னு எடுத்துக்கிட்டான், அதனுடைய நிறைவு ஆச்சாரியர். அதுக்கு பின்னாடி வந்து ரங்கநாத பெருமாள் அவருக்கு சீடராக வர்றாரு. அதோட இந்த ஆச்சாரிய ஒரு சர்க்கிள் வந்து நிறைவு பெறுது. அதனால இவர் நிறைவு ஆச்சாரியர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து, சுவாமி எம்பெருமானாருடைய புனர் அவதாரம், அறவரச பெருஞ்சோதி அனந்தனன்னும் வாழியே அப்படின்ட்டு வாழி திருநாமத்தில் வருது. ஐப்பசியில் திருமூலம் வாழியே ஏராறும் எதிராஜன் அனுமதித்தான் வாழி. ஏராறும் எதிராஜன் அப்படின்னு சொன்னாலே ராமானுஜருக்கு புனர் அவதாரமா. ராமானுஜருக்கு வந்து பெருமாள் 200 வருஷம் கொடுத்தாரு. 200 வருஷம் நீ போய் சர்வீஸ் பண்ணிட்டு வரணும்னாரு. இவர் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் ஆட்டம் 120 வருஷம் கொடுத்துட்டு போயிட்டார் திரும்ப. அப்ப மீதி இருப்பதை இவர் இங்கே சென்று சில பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவருக்கு மறுபடியும் அவருக்கு இங்கே அனுப்பி வச்சார். அப்படி புனர் அவதாரம் இது முடிஞ்சு போச்சு. ஐப்பசியில் திருமூலம்ங்கிறது அவருடைய திருநட்சத்திரம். அவருக்கு விசதவாக்சிகாமணி, ஈட்டின் பெருக்கர், இப்படி எல்லாம் பெரிய என்ன பகவத் விஷயத்தை எடுத்து பரப்பினார். 1 வருஷ காலம் ரங்கநாத பெருமாள் தன்னுடைய உற்சவங்களை எல்லாம் நிறுத்தி கொண்டு ஒரு நூலை கேட்டார் என்று சொன்னால் அது மணவாள மாமுனிகளுடைய திருவாக்கைத்தான் கேட்டார். அவருடைய மாத உற்சவம் வருஷோத்சவம் எல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டு ஆவணி மூலத்தில் அதுக்கு சாத்தமர. அப்படி மணவாள மாமுனிகளுடைய அந்த அதனால் விசதவாக் சிகாமணின்னு பேர். அவருடைய வாக்கு அவ்வளவு இனிமையா இருக்கு. அப்படிப்பட்ட ஈட்டின் பெருக்கர், ஈட்டை பெருக்கி சொன்னவர். இது இருக்கிற வியாக்கியானங்களிலேயே ஈடுதான் பெருசு. அதுதான் 36,000 படி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய நூல். அந்த நூலையே பெருக்கி சொன்னவர் என்று சொன்னால் அவருக்கு ஈட்டின் பெருக்கர். ஸ்ரீபாஷ்யத்தை விட பகவத் விஷயத்தை பெரிய அளவில் பிரச்சாரம் பண்றதுக்கு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லை, பிரமாண திரட்டு. எத்தனை நூல்கள், ரகசிய நூல்கள், இதுக்கெல்லாம் பிரமாண திரட்டு பண்ணியிருக்கிறார். இப்போ மணவாள மாமுனிகள் வந்து நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அவருடைய வைணவ பணிகளை எப்படி பிரிச்சுக்கலாம்ங்கிறது சும்மா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போகிறேன். உபதேச ரத்தின மாலை என்கிற சப்ஜெக்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, ஒன்று திவிதேசங்களை பராமரித்தல். எல்லா திவிதேசங்களும் என்ன, அடியார்கள் வாழ் அரங்க நகர் வாழ், சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ், கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் 100 நூற்றாண்டிலும் சொல்றோம் இல்லையா. அப்போ மணவாள மாமுனிகள் இந்த திவிதேசங்களை எல்லாம் நல்ல முறையிலே பராமரித்தார். ஆழ்வார் திருநகரியா இருக்கட்டும், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவர் பராமரித்தார். திவ்யதேசங்களில் இருக்கிற வைபவங்கள் எல்லாம் விசேஷமா நடக்கணும். ராமானுஜர் ஏற்கனவே ஒரு பத்ததி பண்ணி வச்சிருக்கிறார். அந்த பத்ததியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணவர் இவர். இப்ப சுவாமி சொன்னார் இல்லையா, ராமானுஜர் நூற்றாண்டாதியை வந்து கொண்டு போய் இணைக்கணும்னுட்டு சொன்னவர். ஆக திவிதேசம் முதல்ல. ரெண்டாவது, வைணவ சமய அறிவை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தும், இந்த பிலாசபியை கொண்டு போய் சேர்க்கணும். அவருடைய கடைசி காலத்தில் அவர் எழுதுகின்ற பொழுது கை நடுங்க நடுங்க எழுதுகின்ற பொழுது, எதற்காக இப்படி எழுதுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, பின்னானார் வணங்கும் ஜோதி என்று சொல்ற மாதிரி, பின்னாடி உன்னுடைய பேரம் பிள்ளை எல்லாம் வருவா இல்லையா, அவனுக்காக தான் உட்கார்ந்து எழுதுறேன் அப்படின்னு சொன்னதான் ஒரு சம்பவம் ஒன்று இருக்கு. அப்போ வைணவ சமயத்தை மையமெங்கும் பரப்ப வேண்டும். திவதேச பராமரிப்பு, வைணவ சமய அறிவை கொண்டு போய் சேர்க்கணும். பிலாசபியை, விசேஷாத்வைத தத்துவத்தை சேர்க்கணும். மூன்றாவதாக, நூல்களை இயற்ற வேண்டும். மூணு பணி பிரதானமான பணி. சரி, அந்த நூல்களை இயற்றினாரே, அந்த நூல்களை இயற்றியதை எப்படி என்று சொன்னா, சொந்தமா நூல் எழுதுறது, ஏற்கனவே எழுதின நூல்களுக்கு விளக்கம் கொடுக்கிறது. அப்படி ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம். குறிப்பா ரகசிய நூல்கள்,
தத்வத்ரயம் போன்ற ரகசிய நூல்களுக்கு விளக்கங்கள், ஆச்சாரிய ஹிருதயம் போன்ற நூல்களுக்கு விளக்கங்கள் எழுதுவது. வேற யாரும் அதை செய்ய முடியாது. அதனால ரகசிய நூல்களுக்கு விளக்கங்கள் எழுதுதல், ஆழ்வார்களுடைய பாசுரங்களுடைய உரையை எடுத்து பறக்க சொல்லுதல், அதுதான் ஈட்டின் பெருக்கர். ஏற்கனவே உரை இல்லாத பகுதிகளுக்கு உரை எழுதி சேர்த்தல், பெரியவாச்சான் பிள்ளையின் உரையில ஒரு பகுதி நமக்கு பெரியாழ்வார் திருமொழியில இல்லாத போது அதற்கு ஒரு இனிமையான தேனும் பாலும் கண்ணனும் அமுதுமாய் தித்திக்கின்ற உரையை செய்தார். இது அடுத்தவர் விஷயம். புதிதாக உரை செய்தல், சரி. புதிய நூல்களை இயற்றுதல், புதிய நூல்களை இயற்றுதல், சரி. இப்ப இந்த புதிய நூல்களை இயற்றுதலை ரெண்டு விதமா பிரிக்கலாம். புதிய நூல்களை இயற்றுதலையே ரெண்டு விதமா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? ஒண்ணு வடமொழி நூல்களை இயற்றுதல், இன்னொன்று தமிழ் மொழி நூல்களை இயற்றுதல். வடமொழி நூல்கள் என்னென்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, எதிராஜ பிம்சதி, தேவராஜ மங்களம், கோபால பிம்சதி, இதை போன்ற ஸ்துதி நூல்களை எல்லாம் பண்ணியிருக்கிறார் சுவாமி. நிறைய இண்டெக்ஸ் போட்டு கொடுத்துருக்கிறார். வடமொழி நூல்களை செய்தார். இரண்டாவதாக தமிழ் மொழியிலே நூல்களை செய்தார். தமிழ் மொழியிலே நூலை செய்யும்போது நாலு நூலை சொல்லலாம், பிரதானமா சொல்லலாம். நான்கு நூல்களை சொல்லலாம். ஒன்னு திருவாய்மொழிக்கு நூற்றந்தாதி, இன்னொன்னு உபதேச ரத்தின மாலை, சில தனிப்பாடல்கள், ஆர்த்தி பிரபந்தம். ஆர்த்தி பொங்கிய ஆர்த்தியினாலே பாடப்பட்டதுதான் ஆர்த்தி பிரபந்தம். அந்த அன்பு தாங்காத அன்பு, ராமானுஜர் மேல மனவாள மாமுனிகளுடைய அன்பு வெளிப்பட்டது போல வேற யாருமே அன்பு வெளிப்பட்டது கிடையாது. கண்ணிலே தாரை தாரையாக தண்ணீர் வரும்படி உணர்ச்சி பெருக்கால் எழுதப்பட்ட உன்னதமான தமிழ் நூல் தான் ஆர்த்தி பிரபந்தம். அதை தான் அப்படி சொன்னார். சரி, இந்த உபதேச ரத்தின மாலையில பார்த்தீங்கன்னா 73, 74, 75 என்று மூன்று விதமா சொல்லலாம். 73 என்பது இவர் எழுதிய உபதேச ரத்தின மாலையினுடைய பாசுரங்களுடைய எண்ணிக்கை. 74வது பாசுரமாக இவருடைய சீடர் எறும்பியப்பா ஒரு சாற்று பாசுரத்தை பின்னால சேர்க்கிறார். 74 சிம்மாசனாதிபதிகள் இருக்கிறாங்க, அதுக்கு இணையா இந்த நூல் இருக்கட்டுமே. அப்போ அது கடைசி பாசுரம் ஒரு சாற்று கவி. இன்னொருத்தவர் இருக்கிறார் கோயில் கந்தாடை அண்ணன்னு, அவர் ஒரு பாட்டு முன்னாடி சேர்க்கிறார். முன்னும் பின்னும் சேர்ந்து நடுவில் இவருடைய உபதேச ரத்தின மாலை வருது. அது ஒரு முகப்பு பாசனம், பாயிரம். நம்ம சம்பிரதாயத்தில் எந்த ஒரு பிரபந்தமாக இருந்தாலும் அந்த பிரபந்தத்தினுடைய எல்லா செய்திகளையும் இணைத்து ஒரு தனியாக ஒரு சின்ன ஒரு பாசனம் சொல்ற வழக்கம் நமக்கு உண்டு. அதுக்கு தனியன்னு பேர், அது வைணவ மரபிக்கே உரியது, வேற எங்கேயும் கிடையாது. ஒரு தனிப்பாடலாக அது ஒன்னா இருக்கலாம், ரெண்டா இருக்கலாம், மூணா இருக்கலாம், வடமொழியில ஒரு பாட்டு இருக்கலாம், தமிழ் மொழியில ஒரு பாட்டு இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது ஆச்சாரியர்கள் செய்வது வழக்கம். ஆச்சாரியர்களாக இருக்க ஆழ்வார்கள் பாசுரத்துக்கு செய்வாங்க, அல்லது கீழே இருக்கிற சீடர்கள் தங்களுடைய ஆச்சாரியர்களுக்கு செய்வாங்க. அந்த மரபு பிரகாரம் இவருடைய சீடர் இதுக்கு ஒரு பாயிரத்தை சேர்க்கிறார். இப்ப பாயிரத்தையும் கடைசியா இருக்கக்கூடிய மங்களாசாசனம் அந்த சாற்று கவியையும் சேர்த்தா 75, உபதேச ரத்தின மாலை 73, 74 சிம்மாசன அதிபதிகளுக்கு எறும்பியப்பா சேர்க்கிறார் இல்லையா, அதுதான். இவைகள் எல்லாம் புழக்கத்திலே இருக்கின்றன. சாத்து பாசனம் நமக்கு அது இல்லாம கிடையாது. ஆர்த்தி பிரபந்தத்திலே இருக்கக்கூடிய பாசனமும் சரி, அதிகாரம் உண்டே அரங்கர் இறங்காரோ, அதிகாரம் இல்லாதார்கன்றோ, எதிராஜா நீ இறங்க வேண்டுவது நீயும், அதிகாரிகளுக்கே இறங்கி லஞ்சை போமியாம், தினசரி நம்ம சொல்லக்கூடிய பாசனம். அதே மாதிரி இந்த பாசனமும் அப்படித்தான் நம்ம உபதேச ரத்தின மாலையினுடைய பாசனங்களை நம்ம சொல்லுகின்றோம். இந்த சாற்று கவியிலே சொல்லிடுற, மண்ணுயிர்கள் இங்கே மனவாள மாமுனிவன் பொன்னடியான் செங்கமல போதுகளை உன்னி சிறத்தாலே திண்டில் அமான் அவனும் நம்மை கரத்தாலே திண்டல்கடன். பிரஜாநதிக்கு அப்புறம் சுவாமி சொன்னார் இல்லையா, ஒரு சூட்சும சரீரம் ஒண்ணு இருக்கு, ஒரு பருப்பொருளான வெளியில இருக்கிற சரீரம் ஒண்ணு இருக்குன்னு, இந்த பிராகிருதமான ஒரு சரீரம் கழிந்து அப்ராகிருதமான ஒரு சரீரம் கிடைப்பதற்கு அங்கே ஒருத்தவர் இருக்கிறார், அவருக்கு அமானவன் என்று பேர். அந்த தேவதை நம்ம கையில வச்சாதான் நமக்கு அதுக்கப்புறம் அந்த பக்கம் லைசன்ஸே நமக்கு கிடைக்கும். அவரு
மனபால மாமுனியே திருவடிகளினுடைய இணைப்பை யாரெல்லாம் அந்த சம்பந்தம் உடையவர்களோ அவர்களை உடனடியாக அவர் அந்த பக்கம் அனுப்பி விடுவார். அது அவருடைய டியூட்டி, அவரால் மறுக்கவே முடியாது. எப்படி எழுதுறாரு பாருங்க, அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அதுதான் முக்கியம். அவர் எதையுமே கேட்க மாட்டார். மனபால மாமுனிகளுடைய சீடர் என்று சொன்னாலே உடனடியாக அவருக்கு நமக்கு லைசன்ஸ் கொடுத்து அந்த பக்கம் அனுப்பிடுவார். அப்போ கோயில் கந்தாடை அண்ணன் ஒரு தனி பாசனத்தை சேர்க்கிறார். அது தனியனது. அந்த தனியல்ல அவர் என்ன சொன்னார், எப்படி இவர் எழுதுறார் அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தர்ற முன்னர் திருவாய்மொழிப்பிள்ளை தாம் உபதேசித்த நேர் தன்னின்படியை தன் தனவாத சொல் மனபாள மாமுனி தன் நெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் நமக்கே அன்புடன் செய் உபதேச ரத்தினமாலை தன்னை தன் நெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் நமக்கே. என்ன அர்த்தம் இதுக்கு? முன்னர் திருவாய்மொழிப்பிள்ளை, முன்னாடி திருவாய்மொழிப்பிள்ளை உபதேசித்த அவர் சொன்னதைத்தான் இவர் சொல்றாருங்கிறதுக்காக சொன்ன. அதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நெருப்பு இருந்தா எப்படி அப்படியே அந்த தணல் அடங்காம அடுத்தவங்க கிட்ட போய் சேர்ப்பாங்களோ அந்த மாதிரி மனபாள மாமுனிகள் தன் நெஞ்சியிலே வைத்து அதிலே அன்பையும் சேர்த்து உபதேச ரத்தின மாலையாக கொடுத்தார் இல்லையா. அதை வந்து யாரெல்லாம் நெஞ்சில வச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய திருவடிகள் எனக்கு சரணாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற. சரி, இது முடிஞ்சு போச்சு. இப்போ ஆழ்வார்களுடைய பாசுரங்களுடைய தொகுப்பை நான் நம்ம எப்படி என்ன விஷயத்துல சொல்றோம், பிரபந்தங்கள்னு சொல்றோம். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. மற்ற பந்தங்கள் எல்லாம் போக வேண்டும், பிற பந்தங்கள் போக வேண்டும் என்றால் பிரபந்தங்கள் தான் நமக்கு வழி. இந்த பிரபந்தங்கள் படிச்சா பிரபந்தங்கள் எல்லாம் தாயே தந்தையே எல்லாம் அவர் தானே. தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு விழுந்தேன் என்று சொல்றாரு இல்லையா. ஆகையினாலே பிரபந்தம் போக அதுக்கு அருளி செயல்னு சொல்றோம். வேத தமிழ் அல்லது தமிழ் வேதம் என்று சொல்றோம். ஆனால் அந்த பிரபந்தங்களுக்கெல்லாம் நம்ம பெரிய திருமொழின்னு வச்சிருக்கிறோம், பெரியாழ்வார் திருமொழின்னு வச்சிருக்கிறோம், அமலநாதிபுரான் எப்படி பேர் வச்சோம், இதெல்லாம் ஆழ்வார்கள் வைக்கல. பின்னாடி அது பல்வேறு காரணங்களாலே வைக்கப்பட்டது. அப்படி வைக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்னா அதனுடைய முதல் வார்த்தையை வைத்துக் கொண்டு அமலநாதிபுரான் கண்ணனும் சிறுத்தாம்பு இந்த மாதிரி வைக்கலாம். அந்தாதிகளாக எழுதப்பட்டால் அது முதல்ல எழுதின அந்தாதி முதல் திருவந்தாதி அப்படி வைக்கலாம். பெருசா இருந்தா பெரிய திருமொழின்னு வைக்கலாம் இல்லையா. ரதபந்தமா இருந்தா திருவழி கூட்டி இருக்கு. எப்படித்தான் பேர் வச்சாங்க? அப்ப அது அவங்க பாசுரங்கள் எழுதிட்டு போயிட்டாங்களே தவிர பின்னாடி வந்த நாதமுனிகள் தொகுக்கும் போது அதுக்கு பேர் வைக்கிறார். இப்படிதான் பிரபந்தங்களுக்கு பேர் வச்சது. ஆனா இந்த நூலுக்கு பேர் வச்சிடுறார். யாரு பேர் வச்சது? மனவாள மாமுனிகளே பேர் வச்சிருக்கார். இந்த உபதேச ரத்தின மாலை தன்னை சிந்ததனில் நாளும் சிந்திப்பார் எந்த எதிராஜ நின்னருளுக்கு என்று மிளக்காகி சதிராக வாழ்ந்திடுவர் தாமன்னிட்டு இந்த உபதேச ரத்தின மாலை தன்னை என்னிட்டு அவர் பேரே வச்சிருக்கார். அப்ப பேரு வச்சு எழுதப்பட்ட ஒரு அற்புதமான நூல் இது. இப்ப உபதேச ரத்தின மாலை என்ன என்ன அர்த்தம்? உபதேச ரத்தின மாலை என்பது ஒண்ணு உபதேசம். யார் செஞ்ச உபதேசம்? வழி வழியாக ஆழ்வார்கள் செய்த உபதேசம், ஆச்சாரியர்கள் செய்த உபதேசம், இவருடைய ஆச்சாரியரான திருவாய்மொழிப்பிள்ளை செய்த உபதேசம். அந்த உபதேசம் ஒரு உபதேசமும் கிடைக்க முடியாத உபதேசங்கள்ங்கிறதால அது ரத்தினத்திற்கு நிகரானது. ஒண்ணு ஒண்ணு கோல்டு, ஒண்ணு ஒண்ணு ரத்தினங்கள். அப்ப ரத்தினங்கள் உபதேச ரத்தினங்கள். ஒரு ரத்தினமா பத்து ரத்தினமா இருக்கு? பத்து ரத்தினத்தை பண்ணி போட்டுக்கணும்னா எப்படி போட முடியும்? அதை ஒரு மாலையாதான் கோத்து போட்டுக்கணும். அப்போ ஒரு ஒரு ரத்தினத்தையும் சேர்த்தால் அதற்கு பேர் மாலை என்று பேர். தனி ரத்தினம் கிடையாது, பல பல ரத்தினங்கள் இருப்பதினாலே இதெல்லாம் ஒன்னா சேர்க்கும் போது உபதேச ரத்தின மாலை ஒரு ஆரமா போயிடுது. இந்த ஆரத்திலேயே பாத்தீங்கன்னா எப்படி வருது? முதல்ல நடுவுல பாத்தீங்கன்னா நம சப்தத்துக்கு எடுக்கிறார். யாரு? மனவாள, அதாவது கண்ணினும் சிறுத்தாம்பு பாடிய மதுரகவி ஆழ்வாரையும். ஆழ்வார்கள் அவர் ஆச்சாரியர், ஆச்சாரியர்கள் நமக்கு எம்பெருமானார். இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து நடுவில் வைக்கிறார். திருவடி சம்பந்தத்தை மேல வைக்கிறார், பின்னாடி திருவடி சம்பந்தம் அவங்க எழுதின நூல்களை எல்லாம் வைக்கிறார். இப்படி ஒரு ஆர்டர் பண்றார்.
ஆகையினாலே இது ஒரு முறை. அஷ்டாட்சரமா எடுத்துக்கிட்டோம்னா பிரணவத்துக்கு முதல் பகுதியையும் நமகா என்கிற சப்தத்துக்கு ஆச்சாரிய வைபவமான நடுப்பகுதியை வைத்துக்கொண்டு ஆச்சாரியர்கள் செய்த கைங்கரியங்கள், அந்த வகுப்பு வசனபூஷணத்தை எப்படி பண்ணாரு, அதை எப்படி பண்ணாரெல்லாம் சொல்றாரு இல்லையா, அது அடுத்த விஷயத்தையும் சேர்த்து அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய விரிவாகவையும் அப்படி போற. ஆக இந்த உபதேச ரத்தினமானது இவர் எப்படி 73 பாட்டு செஞ்சாருங்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. 73 பிராயங்கள் இவர் இந்த நிலவுலகத்திலே இருந்ததாலே தன்னுடைய பிராயம் ஒன்னு ஒன்னையும் பதிவு பண்ணிட்டு போகணும். ஒரு ஒண்ணு ஒரு ரத்தினம், நம்முடைய வாழ்க்கை அப்படியே இருக்கு. ஒரு ஒரு இயரும் ஒரு ஒரு ரத்தினம். 73 ஆண்டுகளுக்கு 73 பாடல்களை இந்த நிலவுலகத்தில விட்டு சென்றிருக்கிறார். இவரு வாழ்ந்து என்ன விட்டுட்டு போனாருன்னு கேட்கறோம் இல்லையா. நான் 80 தான் எங்க தாத்தா வாழ்ந்தாரு, 90 வாழ்ந்தாரு, என்ன விட்டுட்டு போனாரு. இப்ப மனவாள மாமணிகள் 73 பாசரங்களை விட்டுட்டு போயிருக்கிறார், 73 ரத்தினங்களை விட்டுட்டு போயிருக்கிறார். அதனாலதான் இதுக்கு உபதேச ரத்தினமானை அப்படின்னுட்டு பேரு. இதுக்கு அடுத்த ஒரு சின்னது சின்ன விஷயம் ஒண்ணு, இது எப்ப பண்ணலாம். உபதேச ரத்தினமானை தினசரி பாடும். நம்ம சம்பிரதாயத்துல பாத்தீங்கன்னா அத்தியன காலம் அனத்தியன காலம்னுட்டு ஒண்ணு இருக்கு. அத்தியன காலம் சொல்லுகின்ற, வேதம் சொல்லுகின்ற காலம். அத்தியனம்னா வேதம் படிக்கக்கூடிய காலம், அனத்தியனம்னா படிக்க கூடாத காலம். அப்ப நம்ம கார்த்திகை மாதத்துல அந்த பௌர்ணமியில ஆரம்பிச்சு மார்கழி மாதத்துல திரியாத்தியன உற்சவம் நடக்கிற வரைக்கும் அனத்தியர் காலம் வைப்பாங்க. அப்போ இதை படிக்கலாம். திருவிதியில படிக்கலாமா? படிக்கலாம். திருநாடு அலங்கரிச்சா படிக்கலாமா? அதாவது இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபதேச ரத்தினமானது, இது உபதேசம். ஒவ்வொரு மனிதனும் 24 மணி நேரம் சிந்திக்க வேண்டிய பாடல் என்பதனாலே இதுக்கு நேர கட்டுப்பாடு கிடையாது. இது எப்பொழுதும் பாட வேண்டிய பாடல்கள். உற்சவங்களிலே பாடலாம், திருவீதியிலே பாடலாம், அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் இதுக்கு இருக்கு. அதனால இது உபதேச ரத்தின மாலையினுடைய விஷயம், ஓடுகின்ற பாடல். இப்போ சுவாமி ரொம்ப அழகா சொன்னார், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். இப்போ நம்ம இது ஒரு குரு பரம்பரை நூல்னு எடுத்துக்கலாம். உபதேச ரத்தின மாலையை ஒரு குரு பரம்பரை நூல், ஒரு வைபவ நூல்னு எடுத்துக்கலாம். நமக்கு ஏற்கனவே குரு பரம்பரை நூல்கள் இருக்கு. நம்ம ஆழ்வார்கள் ஆச்சாரியருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன விஷயம், ஒண்ணு ஒண்ணு வந்து குரு பரம்பரை நூல்கள், இன்னொன்னு வைணவ உரைகளிலேயே சில செய்திகள் எல்லாம் இருக்கு, இவங்க எல்லாம் இவங்க இப்படி வாழ்ந்தாங்கன்னு. மூன்றாவதாக நமக்கு ஓரளவு ஆழ்வார்களுடைய வாழ்க்கை வரலாறை எல்லாம் செய்தவர் ராமானுஜன் நூற்றாண்டாதியில திருவரங்க தப்புதனார். அவர் ஆழ்வார்களை பத்தி சொல்றார், புறத்தாழ்வாரை பத்தி சொல்றாரு, எல்லாரை பத்தியும் சொல்றார், சீலன்கோள் நாதமணின்னு நாதமணிகளை பத்தி எல்லாம் சொல்றார் இல்லையா. அதனால அடுத்து ராமானுஜன் நூற்றாண்டாதி. அதுக்கப்புறம் சுவாமி வேதாந்த தேசிகர் பிரபந்த சார், அதுக்கப்புறம் சுவாமி மனவாள மாமுனிகளினுடைய உபதேச ரத்தின மாலை. ஆனா பிரபந்த சாரத்துக்கும் உபதேச ரத்தின மாலைக்கும் உள்ள சின்ன வேறுபாடு என்னன்னா, சுவாமி சாதிச்சதுதான், திருப்பல்லாண்டை அவர்கள் தனி பிரபந்தமா எடுத்துக்கிறது கிடையாது. அது பெரியாழ்வார் திருமொழியிலே இணைத்து சொல்லுகின்ற மரபு உண்டு, அது அவங்க சொல்றது. ஆனா சுவாமி மனவாள மாமுனிகள் பிராக்டிக்கலா இருக்கக்கூடிய விஷயத்தை பாக்குற. பிராக்டிக்கலால என்ன, வேதத்திற்கு ஓமன் அது போலே, எதை செஞ்சாலும் பல்லாண்டு பாடித்தான் தொடங்குறோம், பல்லாண்டு பாடித்தான் இதுதான் இருக்கு. ரொம்ப அழகா ஒரு முக்கியமான குறிப்பு சுவாமி கொடுத்திருப்ப, சாற்று கவியா கூட நம்ம வந்து பெரியாழ்வார் திருமொழியினுடைய சாற்று கவியை நம்ம பாடுறது கிடையாது, பல்லாண்டை தான் பாடுறோம் எங்கும் பொழுது. பல்லாண்டு ஒரு தனி பிரபந்தமா இருக்கும்போது தான் அதனுடைய சாற்று பாசனங்களை பாடுகின்ற ஒரு மரபு வரும். அந்த மரபின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இயல்பாகவே திருப்பல்லாண்டு வேதத்திற்கு ஓமென்னும் அது போலே வந்து விடுவதாலே இது தனி பிரபந்தம் என்று ரொம்ப அழகான முறையில அவர் நிறுவுகிறார். அதனால அப்படி நம்ம உபதேச ரத்தின மாலையில நமக்கு காட்டி கொடுத்திருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விஷயம், பிரபந்த சாரத்துக்கு இதுக்கு உள்ள ஒரு வித்தியாசம். அடுத்தது என்ன சொன்ன, இவருக்கு ஆச்சாரிய அபிமானத்திலே செய்யப்பட்ட ஒரு நூல் தான் இந்த உபதேச ரத்தின மாலை. ஆச்சாரியர்களுடைய வைபவத்தை சொல்லணும், முன்னோர் மொழிந்த முறையை சொல்ல வேண்டும். இதை எடுத்து உபதேச ரத்தின மாலையிலே அவர் பதிவு பண்றார். அதாவது ஒருவன் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் முன்னோர்கள் சொன்ன மொழியை முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து அவர்கள் பின்னால் வருபவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாதவர்களுக்கு ஒரு பட்டமே கொடுக்கிறார். என்னன்னு சொல்றாரு, மூர்க்கர். இதை எடுத்து உபதேச ரத்தின மாலையிலே சொல்லுகின்றார்,
முன்னோர் முழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின் ஓர்ந்து தாமதனை பேசாதே தம் நெஞ்சில் தோற்றினதே சொல்லி இது சுத்த உபதேச வரலாற்றென்பர் முற்கராவார். அப்போ அபிமானம் எப்படி இருந்திருக்கு பாருங்க, தன் முன்னாடி இருக்கிற ஆச்சாரியர்களுக்கு. இதை இவர் பிராக்டிஸே பண்றார், கடைபிடிக்கிறார். எப்படி கடைபிடிக்கிறார், அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா புரியும். இப்ப பெரியாழ்வார் திருமொழிக்கு வந்து முதல் 4-10 செல்லறி போச்சு, பிரியாவாச்சான் உரை கிடைக்கல. கிடைக்கும் பொழுது உடனே மனபாள மாமணிகள் அதற்கு அழகான உரையை எழுதுகின்றார், தித்திக்கும் உரையை எழுதுகின்றார். அப்ப சீடர்கள் எல்லாம் பாக்குறாங்க, சுவாமி இந்த உரை எவ்வளவு அபாரமாயிருக்க, நீங்க எழுதின உரை, பெரியாழ்வார் திருமொழிக்கு எழுதின உரை, முதல் பகுதிக்கு எழுதின உரை, செல்லரித்து போன பாசுரங்களுக்கு எழுதின உரை இப்படி இருக்க, மற்ற பாசுரங்களுக்கு நீங்க உரை எழுதினா எப்படி இருக்கும்? உடனே சொல்றார், ஆச்சாரியர்கள் எழுதின உரையிலே நாம் கை வைக்கலாகாது, இல்லாததுக்கு செய்யலாமே தவிர எனக்கு தெரியுதுன்னு நான் பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது. அப்ப முன்னோர் மொழிந்த அந்த இடத்துல அது வருது பாருங்க. அதனால இவர் ஒரு மிகப்பெரிய நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் செய்ததை நாம் பரப்ப வேண்டுமே தவிர, இல்லைன்னு சொன்னா நம்ம புதுசா செய்யலாம், இருக்கக்கூடியதை நாம் பரப்ப வேண்டும். அதற்கு பெரிய ஒரு உதாரணம். சரி, இப்போ இது எதனால தான் பண்ணேங்கிறத ஆரம்பிக்கிறார். தன்னுடைய ஆச்சாரியர் சொன்னதுனால பண்ணேன் அப்படிங்கிறார். இது பாத்தீங்கன்னா இதனுடைய ஒரு அமைப்பை பார்த்தீங்கன்னா என்ன, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒன்று ஆழ்வார்களை பற்றி பாடுகின்றார், ஆழ்வார்களுடைய அவதார நட்சத்திரத்தை பற்றி பாடுகின்றார், ஆழ்வார்கள் பிறந்த ஊர்களை பற்றி பாடுகின்றார், அப்புறம் அவர்கள் செய்த செயல்களை பிரபந்தத்தை பற்றி பாடுறார், அதுக்கப்புறம் அவர் மற்ற ஆச்சாரியர்களுடைய பெருமைகளை எல்லாம் பேசுகின்றார். இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். அப்படி இருக்கின்ற பொழுது இது எங்கே ஆரம்பித்தது, இது இவருடைய ஆச்சாரியரோடு இணைந்து ஆரம்பித்தது என்பதை நம்முடைய சுவாமி அழகா சொன்னார். ஒரு நாள் திருவாய்மொழிப்புள்ளை அமர்ந்து திருவாதிரை நாளிலே ராமானுஜருடைய பெருமைகளை எல்லாம் சித்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அவர் ஒழிவில் காலமெல்லாம் ஒழிவில் காலமெல்லாம் ஒழிவில் காலமெல்லாம் என்று மேற்கொண்டு ஒரு வார்த்தையை சொல்ல முடியாமல் அதிலேயே லயித்து கிடந்தார் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் என்றோ எதிராசர் இவ்வுலகில் தோன்றிய நாள், இன்றோ கலியிருள் நீங்கும் நாள், இன்றோ கலியிருள் நீங்கும் நாள், திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா சொல்லுகின்ற பொழுது ஆச்சாரியர் கண்ண தாரை தாரையா தண்ணீர் வருது. எதிராஜருடைய பெருமைகளை எல்லாம் மனசுல நினைக்கிறார். உடனே அப்பொழுது எதிரே இருந்த சுவாமி மனபாள மாமணிகள் இரு கையையும் கூப்பி அதை முடிச்சு வைக்கிறாராம். இன்றோதான் வேதியர்கள் வாழ விரை மகிழான் தான் வாழ வாதியர்கள் வாழ்வடங்கு நாள். வாதியர்கள் வாழ் எங்க இருந்து எடுக்கிறார், ராமானுஜாதியில இருக்கு. நாட்டில் நீச சமயங்கள் மாண்டன, நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது என்கிறார். அப்ப வாதியர்கள் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத வாதியர்கள் வாழ்வற்றது அப்படின்னு அங்கேயே வருது, அதை அப்படியே எடுத்து சொல்ற. வாதியர்கள் வெறும் வாதம் செய்பவர்கள், அவர்கள் வாழ்வடங்கு நாள், அவர்களெல்லாம் வாயை மூடிக்கொள்ளும்படியான ஒரு எப்ப எதிராஜர் தோன்றிய நாள், திருவாதிரை நாள். அப்ப அங்கதான் அவர் முதன் முதல்ல இந்த தமிழ் பிரபந்தத்தை இப்படி எழுதக்கூடணும், ஆழ்வார்களுடைய ஆச்சாரியுடைய வரலாற்றை எழுதணும், அவர்களுடைய நாள்களை எழுதணும், அவர்கள் பிறந்த திருநட்சத்திரங்களை பற்றி எழுதணும்ங்கிற உணர்வு முதல் முதல்ல எங்க வருது, அங்கேயே வந்துரு. அதைத்தான் இவர் சொல்றார். இதற்கு வித்து போட்டவர் யாரு, இவருடைய ஆச்சாரியரான திருவாய்மொழிப்பிள்ளை. அப்ப அதை எடுத்து அப்படியே பதிவு பண்ற, நான் உபதேச ரத்தின மாலை எழுதுறதுக்கு காரணமே எங்க ஆச்சாரியனான திருவாய்மொழி பிள்ளை தான். எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் வந்த, எனக்கு வந்த, என் பின்னோருக்கு வரப்போகின்ற வந்த உபதேச மார்க்கத்தை, மார்க்கம் என்கிறார், இது ஒரு வழி என்கிறார். உபதேச நூலன்னு சொல்ல உபதேச மார்க்கம் என்ன அர்த்தம், இங்கிருந்து நம்ம சிதம்பரம் போனோம்னா இந்த மார்க்கத்துல போன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி எம்பெருமானை அடைகின்ற வழிக்கு மார்க்கம் பேர் ஆறுன்னு பேர். அப்ப உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து நல்லா ஊறப்போட்டு பின்னவரும் கற்க, எனக்கு பின்னால வரப்போவர்களோட கற்கணும் இல்லையா, உபதேசமாய் பேசுகின்றேன் மன்னிய சீர் வெண்பாவில் வைத்து. சீர் வெண்பாங்கிற மன்னிய என்ன பொருந்தியன்னு அர்த்தம்,
பொருந்திய வெண்பா எழுதுறது கஷ்டம், சுவாமிக்கு தெரியும். வெண்பாவில் அவ்வளவு சீக்கிரம் எழுத முடியாது. அதுல சீர் ரொம்ப முக்கியம், அதனால சீர் வெண்பா என்கிறார். இல்லாட்டி அது ரொம்ப சீரும், சீர் சரியா இல்லாட்டி போனா வெண்பா சீரும். அதனால சீர் வெண்பான்னா பக்குவமான சீர், அடுத்தது பெருமை. சீரன்னா பெருமை. ஒரு பெண்ணுக்கு சீர் தரமன்னா செல்வம் என்கிட்டார். வெண்பான்னா சுத்த சத்துவமான விஷயத்தை, சாத்வீகமான விஷயத்தை, ஆச்சாரிய உபதேசத்தை, வெண் பிளஸ் பா வெண்பாவில் வைத்து அடுத்தது எப்படி இவர் பண்றார் அப்படின்னு பார்க்கணும். வேற எங்கேயும் இல்லாம நம்ம ஈடு வழி இருக்குது இல்லையா, இந்த ஈடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈட்டினுடைய கதை தெரியும். ஈடு எப்படி நம் பிள்ளை வந்து வியாக்கியானம் பண்ற, நம் பிள்ளை வியாக்கியம், அதாவது நஞ்சியருடைய உரையை வந்து நம் பிள்ளை எழுதி மறுபடியும் அதை எழுதி தர்றார். அப்படி வந்தது அது 9000 படி. அதுக்கப்புறம் ஈடு செய்கின்ற பொழுது என்ன ஆயிடுதுன்னா, இவர் சொல்ல 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 வடக்கு திருவீதி பிள்ளை அவர் எழுதிக்கிட்டே வர்றார். இவர் எதை சொன்னாலும் எழுதுறார், அழகா எழுதுறார். இவ்வளவு சேர்ந்து போச்சு. ஒரு நாள் கொண்டு போய் பார்க்கும் போது படிச்சு பார்க்கிறார், நம்ம சொன்னதை இவ்வளவு அழகா எழுதியிருக்கிறாரேன்னு பாக்குற ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு. ஆனா என்ன செஞ்சார், என்னுடைய அனுமதி இல்லாமல் எழுதுனதால இதை கொடுக்க மாட்டேன்னு மூட்டை கட்டி எடுத்துட்டு போயிட்டார். கரையாம்படி காட்சி. இப்ப இது பாத்தீங்கன்னா வேற வழியா வருது, அது ஈடு வந்த வழின்னு சொல்லுவாங்க. ஈடு வந்த அது எங்க தெரிஞ்சுக்கிறானா, மனவாள மாமரிகள் பதிவு பண்ற இந்த ஈட்டை அரங்கநாதனுடைய திருவருளினாலே ஈயுண்ணி மாதவதாசர் என்கிற ஒருத்தவர்கிட்ட தர்றார், ஒரு குரு கிட்ட தர்றார். அவரு தன்னுடைய பையன் ஈயுண்ணி பத்மநாபர் என்கிறவர்கிட்ட தர்றார் இல்லையா. அப்புறம் அவர் 400 ஒருத்தவர்கிட்ட தர்றார், 400 ஆச்சான் பிள்ளைன்னு ஒருத்தவர்கிட்ட தர்றார். அதுல இருந்து திருவாய்மொழி பிள்ளை வாங்குறார். திருவாய்மொழி பிள்ளை இருந்து மனவாள மாமணிகள் இடத்துல கிடைக்குது. இது ஈட்டின் வழின்னு சொல்லும், அந்த ஈட்டின் வழியை பதிவு பண்றார் உபதேச ரத்தினமாலை. இது உபதேச ரத்தினமாலையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அப்புறம் பிள்ளை லோகாச்சாரியரை பத்தி ஒரு அற்புதமான செய்தியை சொல்றார். பிள்ளை உலகாசிரியரை பத்தி, அவரை பத்தி ஒரு அருமையான செய்தியை பதிவு பண்றார். பதிவு பண்ணிட்டு அவருடைய நூல்கள் நமக்கு பெரிய பொக்கிஷ வைஷ்ணவத்துக்கு. அவர் எழுதின அஷ்டதசா ரகசியங்கள் ஆகட்டும், மூச்சுப்பிடி ஆகட்டும், வசனபூஷணங்கள் ஆகட்டும், இவைகளெல்லாம் பெரிய செல்வங்கள். அதுல வசனபூஷணம், சீர் வசனபூஷணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்குது இல்லையா, அந்த நூலுக்கு இணையான ஒரு நூலே இல்லை என்பது சுவாமி மனவாள மாமுனிகளுடைய சித்தம். அதனால உபதேச ரத்தினமாலையினுடைய 73 பாட்டுல எதுக்கு அதிகமான பாடல்கள் என்று சொன்னா, பிள்ளை லோகாச்சாரியரை பத்தி 2 பாட்டு, வசனபூஷணத்தை பத்தி 7 பாட்டு, 9 பாட்டு அவர்களுக்கு தான் கொடுத்தார். அதுக்கடுத்தது பெரிய பாடல்கள் யாருக்கு கொடுத்தாருன்னா பெரியாழ்வாருக்கு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பெரிய பாசுரங்கள், 4 பாசுரங்கள் யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆண்டாளுக்கு கொடுக்கிறார். இதை இந்த வரையறையில பாத்தீங்கன்னா இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் அவருடைய ஸ்ட்ரக்சர். இது பண்ணியாச்சு, இதை எழுதிட்டாரே தவிர, அப்பயே சொல்றாரு இதை நான் எழுதிட்டேனே தவிர இது யாரு ஏத்துப்பாங்க யாரு ஏத்துக்க மாட்டாங்க என்னட்டு அழகா சொல்லிடுற. ரொம்ப படிச்சவனா இருந்தா இதை ஏத்துப்பான், ரொம்ப உகந்து ஏத்துப்பான். கற்றோர்கள் தாம் உகப்ப, கற்றோர்கள், கற்றோர்கள் யாரு, அதாவது யாரு படிக்கணும், கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோன்னு கற்றவர்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாரு. அந்த மாதிரி கற்றோர்கள் தாம் உகப்பர், கல்வி தண்ணில் ஆசையுள்ளோர் கற்க வேண்டும் என்று ஆசையோட இருக்கிறாங்க இல்லையா, பெற்றோம் இப்படிப்பட்ட ஒரு நூல் நமக்கு கிடைச்சதே என்று உகந்து பின்பு கற்பான். இங்க படிக்காட்டியும் வீட்டிலையாவது கொண்டு போய் படிப்பான். மற்றவர்கள் மாச்சரியத்தால் அவங்களுக்கு பொறாமையினால பொறுக்க முடியாம இகழில் வந்ததன் நெஞ்சு, எனக்கு என்ன வந்து போச்சு அது அவன் விஷயமா இருக்கட்டும், இகழுகை ஆச்சரியமானதான் அவருக்கு, அவன் பாராட்டினாதான் கஷ்டம், அவங்கிட்ட பாராட்டை எதிர்பார்த்தாதான் கஷ்டம் இல்லையா. அதனால அவன் பாராட்டேன்னு அவசியம் கிடையாது. இது ரெண்டு பேர் முக்கியமான ஆள், ஒன்னு நல்லா படிச்சவன் ஏத்துப்பான், படிக்கிறதுக்கு ஆசை உள்ளவனும் ஏத்துப்பான், மற்றவர்கள் எனக்கு இகழ்ந்தான்னா புகழ்ந்தான்னா அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. எதிர்பார்த்தே 2வது பாசுரத்துல வைக்கிறார் இந்த நூலை எப்படி பின்பற்றுவார்கள்
பாசத்துல ஸ்லேடை அணி தான் அவருக்கு தான் அவருக்கு தான் அவர் தான் ராட்சசர் தானவர் தான் அவருக்கு தான் அவருக்கு தான் அவருக்கு தான் அவருக்கு அவருக்குன்னா அசுரர் அசுரர்களுக்கு வானவர் தானவர் ஆமா நல்ல பாட்டு ஆச்சரியமோ தான் அவருக்கு ஆச்சரியமோ தான் அவருக்கு அழகா சொல்லிடுற ரெண்டையும் ஒன்னா சேர்த்தோம்னா ஒரு அசுர பிரகிருதிகள் வியாக்கியானத்திலே அப்படி இருக்கு வியாக்கியானத்திலே அசுர பிரகிருதி பிரகிருதிகள் அனுட்டு வருது அசுரர்கள் அனுட்டு அதுக்கப்புறம் ஆழ்வார்களை பாடி ஆரம்பிக்கிறார் ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாது நெல்குறவர் தான் வாழி ஏழ்வாரும் உய்ய அவைகள் உரை இந்த உய்யங்கிற வார்த்தை உஜ்ஜீவனத்துக்கான வார்த்தை ஊழிதோறும் ஊழிதோறும் உலகம் பொய்ய ஒவ்வொருகளும் கெட்டு உய்ய அன்பினானேன்ட்டு பாசனம் இருக்கு இப்போ ஏழ்வாரும் உய்ய உரைத்த அவைகள் தான் வாழி எதோட செய்யமறை தன்னுடனே சேர்த்து ஏற்கனவே ஒரு விளக்கம் தந்திருக்கிற செய்யமறை தன்னுடனே சேர்ந்தனா மறைகளுக்கு இணையானது தமிழ் அதனால்தான் உபய வேதாந்தம் இதுக்கு சொல்லுவாங்க உபய வேதாந்தம்னா ஒரு கண்ணு உயர்த்தி ஒரு கண்ணு தப்புன்னு சொல்ல முடியாது எம்பெருமானுக்கு இரண்டு கண்கள் போல வடமொழி மறையும் தென்மொழி மறையான தமிழ் வேதங்களும் ரெண்டு ரெண்டு கண்ணு தான் கண்கள் இரண்டு காட்சி ஒன்று என்று சொன்னது போல பயவேதாந்தம் அபய வேதாந்தம் பயவேதாந்தம்னா புரியாது சமஸ்கிருதத்துல அபய வேதாந்தம் திருவாமொழி உபய அதனால அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லிட்டு ஆழ்வார்களுடைய வரிசையை சொல்ல ஆரம்பிக்கிறார் பொய்கை பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ் மழிசை ஐயன் அருள்மாறன் சேரவர்கள் துய்ய பட்டநாதன் அன்பர் தாழ்தூளி நற்பாணன் நற்கரியன் ஈது இவர் தோற்றத்து அடைவாம் இங்குன்னு அந்த அடைவை சொல்றார் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக ஆழ்வார்களை பத்தியே தெரியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த ஆழ்வார்களை வரிசைப்படுத்துகின்றார் இங்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அவரு முதலாழ்வார்களை பாடிவிட்டு திருமங்கை ஆழ்வார்லேருந்து பாட ஆரம்பிக்கிறார் திருமங்கை ஆழ்வாரை பற்றி தான் பாட ஆரம்பிக்கிறார் இது திருமங்கை ஆழ்வாரை பற்றி ரெண்டு பாசுரங்கள் திருப்பாளாழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருமேசை ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் இவர்களை குறித்த ஒரு பாடல் நம்மாழ்வார் குறித்து இரண்டு பாடல் அதுதான் மதுரகவி ஆழ்வாரை பற்றி ரெண்டு பாசுரங்கள் அப்புறம் சுவாமி மனவாள மாதிரிகள் தன்னுடைய மனம் கவர்ந்த பெரியாழ்வாரை பற்றி ஐந்து பாசுரங்கள் பாடி அவருடைய திருமகளான ஆண்டாளை பற்றி நாலு பாசுரங்கள் பாடுகின்றார் அதுல காரணம் என்ன அப்படின்னு சொன்ன எல்லாரும் தான் பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்தார்கள் ஆனால் பொங்கும் பரிவாலே மங்களாசாசனம் செஞ்சார் இல்லையா அப்ப பெரிய ஆழ்வார்னு சொன்னா ஒரு ஒண்ணு கூட போடணும் இல்லையா அவருக்கு கூடுதலான ஒரு பாசனம் செஞ்சாதானே பெரிய ஆழ்வார்ன்ட்டு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கிடைக்கும் இவரே பெரிய ஆழ்வார்ன்னு சொன்ன பிறகு மற்ற ஆழ்வார்களை விட பெரியவருக்கு கூடுதலாக ஒரு பாசனம் சேர்க்கணும் அந்த அடிப்படையில அஞ்சு பாசனங்களை கொடுக்கிறார் மங்களா சாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்து அளவுதான் அன்றி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர் வீரான் பெற்றான் பெரியாழ்வார் என்று பெரியாழ்வார் என்கிற பேரை எப்படி வந்தது அவருக்கு அப்படிங்கிறது உபதேசரத்தின மாலையில நம்ம விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் பொங்கும் பரிவாலே பெற்றார் என்னாகுமோ இந்த இறைவனுக்கு இந்த கலியுகத்திலே என்று நினைத்து கொண்டு பல்லாண்டு பாடிய பரிவு இதயத்திலே இருந்து வந்தது அதனால அவருக்கு பெரியாழ்வார் அப்படின்னுட்டு பேர் இதே மாதிரிதான் ஆண்டாளுக்குன்னு சொல்ற அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையான இப்ப அஞ்சு குடி என்னென்ன குடி அஞ்சு குடி நிறைய சொல்லலாம் அஞ்சு குடிங்கிறது முதல் ஆழ்வார்கள் மூவரும் ஒரு குடி திருமணிசை ஆழ்வார் ஒரு குடி நம்ம ஆழ்வார் ஒரு குடி குலசேகர ஆழ்வார் ஒரு குடி பெரிய ஆழ்வார் ஒரு குடி இந்த அஞ்சு குடிக்கு பின்னாடி வர இது ஒரு வரிசை ரெண்டாவதா சொல்லலாம் அஞ்சுகின்ற குடியான ஆழ்வார்களுக்கு பதின்பருக்கு ஒரு பெண் பிள்ளை ஈரே அப்படின்னு சொல்றதுனால எல்லா ஆழ்வார்களுக்கும் இவங்க ஒருத்தி தானே பெண் பிள்ளை அந்த அடிப்படையில பார்த்தோம்னா ஆழ்வார்கள் குடியையே அஞ்சுகின்ற குடின்னு சொல்லலாம் எம்பெருமானை என்ன வருமோ என்று நினைத்து அஞ்சுகின்றவர்கள் அதனால அஞ்சுகின்ற குடி என்று சொல்லலாம் அடுத்தது ஐம்பொருளும் சொன்ன குடி அர்த்த பஞ்சக ஞானத்தை மனதிலே விதைத்த குடி ஐந்து பொருளையும் சொன்ன குடி என்கிறதால அஞ்சு பொருளை சொன்ன குடி அஞ்சு குடி ஐம்பொருளையும் சொன்ன குடி அஞ்சு குடி இப்படி நம்ம விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட காரணம் என்னன்னா வேத மனைத்துக்கும் வித்தான திருப்பாவை இல்லையா அப்ப அஞ்சு பொருளின் சாரத்தை சொன்னதினாலே பிரணவத்தின் சாரத்தை சொன்னதினாலே துவய மந்திரத்தின் சாரத்தை சொன்னதினாலே சரமஸ்லோகத்தின் சாரத்தை சொன்னதினாலே இவளுக்கு அஞ்சு குடின்னுட்டு பேர் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததி என்று பேர்
வயிறு பிடிச்சு பாடுறாரு இல்லையா, இன்றோ திருவாடி பூரம் எமக்காக வன்றோ, அங்க சொன்னார் இல்லையா திருவாதிரைக்கு அதே மாதிரி எமக்காக வன்றோ என்கிறார். எனக்குன்னு சொல்லல, எமக்கா நம்ம எல்லாருக்கும் தானே ஆண்டாள் இருந்தார். எமக்காக வன்றோ ஆண்டாள் இங்கே அவதரித்தாள், குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து எல்லாம் மேல போனோம் நமக்காக, நம்ம தூக்கி மேல கொண்டுட்டு போறதுக்காக. அப்போ உணர்ச்சி வசப்பட்டு இந்த ஆண்டாளுடைய பெருமையை அவர் சாதிக்கின்றார். அதே மாதிரி மதுரகவி ஆழ்வாரை சொல்லிட்டு இந்த ஆழ்வார்கள் பெருமையெல்லாம் சொல்ல முடியுமா, நாதமணிகள் கிட்ட வந்துடுற நாதமணிகளுக்கு ஒரு பாசனத்துல சொல்ற ஒரே விஷயம் அந்த ஒரு பாசனம் இந்த 73 பாசனத்துக்கு சமம். தெருளுற்ற ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரியா, அருளிச்செயலை அறிவாரியா, அருள் பெற்ற நாதமுனி முதலான நம் தேசிகனை அல்லார். பேதை மனமே உண்டோ பேசு, பேதை மனமே உண்டோ பேசு, தெருளுற்ற ஞானத்தை பெற்ற ஞானத்தை அடைந்த ஆழ்வார்கள் அந்த அருளி செயலை நம்மாலே அவ்வளவு எளிதாக ஆச்சாரியர்களாட்டி புரிந்து கொள்ள முடியுமா? அருள் பெற்ற நாதமுனி என்கிற என்ன அருள்? ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை பெற்ற, நம்மாழ்வாரின் அனுகிரகத்தை பெற்ற, எம்பெருமாரின் அனுகிரகத்தை பெற்ற, நம்மாழ்வாரின் அனுகிரகத்தை பெற்ற. இது எங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ராமானுஜருந்து அதை தெரிஞ்சுக்கலாம். பூமன்னு மாது பொருந்திய மார்பன், பூமன்னு மாது பொருந்திய மார்பன், புகழ் மலிந்த பா மண்ணு மார், ரெண்டு பேரையும் சேர்த்து எங்க வச்சுக்கிட்டார்? நம்மாழ்வாரை வச்சுக்கிட்டார். அந்த மாறன் அடிபணிந்து உயர்ந்தவன் எங்க ராமானுஜர், அவருடைய அடியை நான் பணிகிறேன். எப்படி பிடித்தார் பிடித்தாரை பற்றி என்கிற மாதிரி வர்றதுனால இதை சொல்றார். அருள் பெற்ற நாதமணி முதலான நம் தேசிகனை அல்லார். உடனே ராமானுஜர் மத்தியம பதம் வந்துடுறாரு இல்லையா, புதுசா ஒரு வார்த்தையை போடுறார். வைஷ்ணவத்தை ரெண்டா பிரி, ராமானுஜருக்கு முன்னாடி இருந்த வைஷ்ணவத்துக்கு ஒரு பெயர் உண்டு, ராமானுஜருக்கு பின்னாடி ராமானுஜர் காலத்திலே தொடங்கி பின்னாலே இருக்கக்கூடிய வைஷ்ணவத்துக்கு ஒரு பெயர் இருக்கு. அது பரம வைதீக தரிசனம், அது ஓரான் வழி தரிசனம். பின்னாடி வந்தது இவருடைய பெயர்லே இருக்கக்கூடிய எம்பெருமானார் தரிசனம். இந்த எம்பெருமானார் தரிசனம் என்கிற பெயரை உபதேச ரத்தினமாலையிலே இவர் கொடுக்கிறார். ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசர் இன்ன அருளார். நான் நரகம் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைச்சு சொன்னார் இல்லையா, அந்த இன்னருளால் பார் உலகில், பார் உலகில், பார் உலகில் என்று சொல்லலாம், இந்த உலகத்திலே பார் என்று சொல்லலாம், பார் உலகில் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பு அறுத்தார். அதுக்கு என்ன இருந்ததுலே அவர் வரம்பு, இந்த வரம்பு அறுத்து விட்டார. எல்லா சேதன பயிர்களும் தழைக்கட்டும், எல்லா சேதன பயிர்களும் தழைக்கட்டும் என்று. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிகைக்கா. எம்பெருமானார் தரிசனம், இவர் செய்யற காரியத்தை பார்த்துட்டு, பா அப்பாவினுடைய சொத்து அப்பா பேர்லயே இருக்கு, அப்பாவினுடைய சொத்து அப்பா பேர்லயே இருக்கு, அப்புறம் சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு எங்க அப்பாவுக்கு நான் தான் வாரிசு சொல்லிட்டு இவர் அனுபவிக்கிறார். சொத்து யார் பேர்ல இருக்கும்? அப்பா பேர்ல இருக்கும். ஆனா சில அப்பா என்ன சொல்றாரு, என் பேர்ல இருக்க வேணாம், நான் இருக்கும் போதே உன் பேருக்கு மாத்தி தந்துடுறேன், நான் இருக்கும் போதே உன் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி தந்துடுறேன். அப்படி நடந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இவருக்கு ராமானுஜர் காலத்துல நடந்ததுன்னு இவர் சொல்ற. நம்பெருமான் என்ன பண்ணாரா, இனி இது பரம வைதீக தரிசனமோ வைஷ்ணவ தரிசனமோ கிடையாது, இப்ப இந்த தரிசனத்துக்கு என்ன பேரு, நீ தானே இதை வளர்க்கிற, எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார், நாட்டி வைத்தார், ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாராம். இனிமே இதுக்கு எம்பெருமானார் தரிசனம் என்று பேர் இருக்கு. எவ்வளவு அழகா மனவாள மாமணிகள், இது உபதேச ரத்ன மாமணிகள் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால்தான், ஏன்னா அவர் எப்பயும் அப்படிதான் நம்முடைய ஆச்சாரியர்களுடைய பரம்பரை பார்க்கிறார். நம்பெருமாள், நம்மாழ்வார், நம் ஜீயர், நம் பிள்ளை என்பர் அவரவர்தம் ஏற்றத்தால், அன்புடையோர் சாற்று திருநாமங்கள் தான் என்று நன்னெஞ்சே ஏத்ததனை சொல்லினே என்று. இது ரெண்டு விதமா சொல்லுவாங்க. இந்த நம் என்று சொல்றோம் இல்லையா, நம் பயலன்ட்டு வரோம் இல்லையா, நம் அது எங்க வருது, பெருமாளுக்கே வந்துருது. அவர் காட்டி தந்தார் இல்லையா எங்க பெருமாள் இவரன்ட்டு, நம் பெருமாள், நம் ஜீயர், நம் பிள்ளை, நம் ஆழ்வார், எல்லாம் நம். இப்ப இதை என்ன சொல்லுவாங்க அழகா,
நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம் பிள்ளை என்று வருது இல்லையா, அது அப்படி சொல்ற வழக்கம் கிடையாது. சுவாமி சொன்ன மாதிரி நம் பெருமாள் பெருமாள் என்ன சொல்லுவாரா, அவர் சொல்லுவாரா, நம்முடைய பெருமாள் என்ன சொல்லுவாரா, அவர் சொல்லுவாரா, நம் ஆழ்வார் நம்முடைய ஆழ்வார் பெருமாள் சொல்லிக்கிட்டு இருப்பாரா, நம் பெருமாள் நம்மாழ்வார் நம் ஜீயர் நம் பிள்ளை அப்படின்னு அவர் சொல்லுவாரா, என்பர் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். எதற்காக, இவர்கள் செய்த பணிக்காக, நஞ்சியர்களுடைய பணிக்காக, நம் பிள்ளையினுடைய பணிக்காக, நம்மாழ்வார் கொடுத்தார் இல்லையா, வேத தமிழை கொடுத்தார் இல்லையா, அதுக்காக சொல்லுவார் அப்படின்ட்டு ஒரு அருமையான வியாக்கியானங்கள் பாடிட்டு பிள்ளை லோகாச்சாரியார்கிட்ட வந்துடுற. பிள்ளை உலகாசிரியர்னா அவருக்கு அவ்வளவு ஒரு அன்பு. காரணம், இந்த ரங்கநாதரை நமக்கு பெற்று தந்தவர், அவர் 60 வருஷ காலம் அவர் இல்லாம போயிட்டார். அவரை கொண்டு போய் அந்த யானைமறை அடிவாரத்திலே வைத்து காப்பாற்றி இப்ப வரப்போகுது, திருவோணம் வரப்போகுது. ஐப்பசியில் திருவோணம், அவருடைய திருநட்சத்திரம் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமே ஒப்பிலவா நாட்கள் உலகத்தில் என்று சொன்னார் இல்லையா, அது முப்பொறி ஊட்டின நட்சத்திரம். பெருமாளும் திருவோணத்துல பிறந்தாரு, ஆச்சாரியரும் திருவோணத்துல பிறந்தாரு இல்லையா, ஆழ்வாரும் திருவோணத்தை அப்படி முப்பொறி ஊட்டின நட்சத்திரம் என்று சொல்லுவாங்க. அப்படி இப்போ இந்த பிள்ளை லோகாச்சாரியர்ங்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த லோகாச்சாரியர் ஏன் பேர் வச்சாரு, வேற பேரை வைக்க கூடாதா? இப்ப லோகாச்சாரியர்ங்கிறது இவருடைய பேரா, இவருக்கு முன்னாடி வேற யாருக்காவது இந்த பேர் இருக்கா? இவருக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்கு, இது ஒரு சீக்ரெட். இது யாருடைய பேர்? இது நம் பிள்ளையினுடைய பேரு. யாருடைய பேரு? நம் பிள்ளையினுடைய. அந்த வரலாற்றை எடுத்து சொல்ற, நம் பிள்ளை ரொம்ப சாது, பெரிய ஸ்காலர் உங்களுக்கு தெரியும், 736,000 கொடுத்தவர். முதலியாண்டானுடைய பேர் கந்தாடை தோழப்பற, கந்தாடை தோழப்பறன்ட்டு அவருக்கு பேர், கந்தாடை தோழப்பறன்ட்டு பேர். அவர் ஆச்சாரிய புருஷன், முதலியாண்டான் இல்லையா, முதலியாண்டான் வம்சம் என்ன சாதாரண வம்சமா? நம் பிள்ளைக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கு. ராமானுஜருடைய கோஷ்டியை விட நம் பிள்ளையினுடைய கோஷ்டி ரொம்ப பெருசு என்பாங்க. நம்பெருமாள் கோஷ்டியோ நம் பிள்ளை கோஷ்டியோ வாங்கலாம், அந்த அளவுக்கு. ஆமா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய கோஷ்டி அவருக்கு. அவர் மாதிரி சொல்றதுக்கு ஆளே கிடையாது. ஆனா எப்படி இருந்தாலும் லோகத்துல வந்துட்டோம், பிராகிருதமான உடம்பு இருக்கு, இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்பரிசங்கள், கலியுகத்தினுடைய ஸ்பரிசம் இருக்கு. எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் கொஞ்சம் திணறுவோம், மூளை கொஞ்சம் குழம்பி போயிடும் இல்லையா. இவரை பார்க்கும் போது நம்ம ஒரு ஆச்சாரிய, இவர் ஆச்சாரிய புருஷன் வம்சம் கிடையாது, நஞ்சியர்கிட்ட எழுதி அப்படி வர்றாரு. அதனால இவர் என்ன பண்ணார், இவருக்கு என்ன இவ்வளவு ஒரு பெரிய ஏற்றமா, அதனால என்ன பண்ணார், இவரு என்ன ஒரு பெரிய இவரானிட்டு அவரை வந்து ரொம்ப கடுமையான முறையில திட்டிடுறார், கடுமையான முறையில திட்டிடுறார். திட்டிட்டு அந்த அந்த நம்பிள்ளையினுடைய கோஷ்டியில கந்தாடை தோழப்பவருடைய அவங்க தேவியாரு இருக்கிறாங்க. அந்த கோஷ்டி அவர் ரொம்ப ரசிக்க சொல்லுவாங்க, இப்படி இன்னைக்கு இந்த விஷயத்த சொன்னார், அப்படி இந்த உபன்யாசத்தை சொன்னார்னு. அவர் மேல ரொம்ப அவருக்கு வந்து ஆச்சாரியம் அபிமானம். இவரு கோயில் கைங்கரியம் பண்றவர் போய் திட்டிட்டு வந்துடுறாரு. யாரை திட்டிட்டு வந்துடுறாரு? நம்பிள்ளைய திட்டிட்டு வந்துடுறாரு. நான் பெரிய ரொம்ப படிச்சவருன்னு ரொம்ப ஏத்தமா அப்படியா இப்படியான்னு சொல்லிடுறாரு. அவரு ரொம்ப கஷ்டமா போடுது அவருக்கு. இவரு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தவுடனே அவருடைய தேவியாருக்கு மிகப்பெரிய வருத்தம். ஒரு ஆச்சாரிய புருஷன் இடத்திலே போய் அபவாதம் வாங்கிக்கிட்டு நீங்க வந்திருக்கிறீங்களே, இனிமே தேக ரீதியா நீங்க எனக்கு கணவன் மனைவியே தவிர ஆத்ம ரீதியா ஒரு ஆத்ம பந்துன்னு சொல்லிப்பதற்கான ஒரு விஷயமே உங்ககிட்ட போயிடுச்சு. இருந்தாலும் தாலி கட்டியே கணவர் நீங்க, அதனால உங்களுக்கு எல்லா பணிவிடையும் பண்ணுவேன், ஆனா ஆத்ம சம்பந்தம் கிடைப்பதற்கான வழி கிடையாது. நீங்க எப்படிப்பட்ட ஒரு இடத்த ஒரு பெரிய புழைய பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு அவங்க சொல்லி பண்ணும்பொழுது அப்பதான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணார். ஆச்சாரிய வம்சத்துல வந்தவர் இல்லையா, தப்பு பண்ணாலும் உடனே கரெக்ட் பண்ணிடுவார். அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னுட்டு கேட்கிறார் அந்த அம்மா கிட்ட, தேவியார் கிட்ட கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, அதை இங்க பேசி பயன் கிடையாது, ஒரு பொருளை எந்த இடத்திலே தொலைத்தீர்களோ அந்த இடத்திலே தான் தோணும். எந்த போட்ட இடத்தில் தேடுன்னு, எந்த இடத்தில் தொலைத்தீர்களோ அந்த இடத்துல போடணும். நீங்க தொலைச்சது எங்க? நம் பிள்ளை இடத்துல. நீங்க அங்க போய் தேடி பாருங்க, இங்க அதை பத்தி வருத்தப்பட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நேரத்துல நம் பிள்ளையினுடைய மனதிலே ஓடுகிறது, இந்த மாதிரி முதலையாண்டாருடைய வம்சத்தில வந்த கந்தாடை தோழப்பர் நம்மளை இப்படி திட்டாரே, ஒரு ஆச்சாரனுடைய மனசு புண்படுற மாதிரி நம்ம நடந்துகிட்டோமே. நம்ம ஏதோ வியாக்கியானம் பண்றோம் போறோம் வர்றோம், ஆனா அவர் இன்னைக்கு ரொம்ப கோபமா திட்டுற மாதிரி அவருடைய மனசுல இப்படிப்பட்ட சங்கடம் வந்துருச்சு. அந்த சங்கடத்துக்கு
அவர் தன்னை திட்டுவதற்கு தன்னுடைய செயல் ஏதோ ஒரு விதத்தில் காரணமாகிவிட்டதே, இது அவருக்கு வருத்தத்தை தந்திருக்கிறதே, அவரிடத்துல போய் நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சோம். யாரு? தப்பு பண்ணாதவர், தப்பு பண்ணவர்கிட்ட. என்ன காரணம்? ஆண்டாள் சொல்லியிருக்கிறாரே, நானே தான் ஆயிடுக, நானே தான் ஆயிடுகிறதுக்கு காரணம் எது? பரதன் சொல்றான் இல்லையா, நாம் பிறந்ததாலதான் எங்க அண்ணனுக்கு ராஜ்யம் போச்சு என்று சொல்றாரு இல்லையா. கைகை செஞ்ச குற்றம் கிடையாது, கூலி செஞ்ச குற்றம் கிடையாது, தசரதன் செஞ்ச குற்றம் கிடையாது, ராமன் போனது குற்றம் கிடையாது, நான் ஒருத்தன் பிறந்ததாலதான் இவ்வளவு நடந்தது, அதனால நானே சர்வ அபராதின்னு சொல்றேன் இல்லையா. அந்த மாதிரி நான் ஏதோ அபராதம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுவோம், தெரியாம நான் பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிடுங்கன்னு. அவர் தேடி இவர் வீட்டுக்கு வர்றார். கந்தாடை தோழப்பர் வீட்டை விட்டு வெளியில அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போறார். அவர் மன்னிப்பு கேட்க வர்றார். இவர் மன்னிப்பு, எப்படிப்பட்ட சந்திப்பு பாருங்க ஆஜா, இதுதான் தெரியும் ஒரு ஒரு வைஷ்ணவன். பார்க்கும் பொழுது எதுக்காக வந்தீங்கன்னு கேட்கும்போது இந்த விஷயத்தை சொல்றார், உன் மனசு புண்படும்படியாக நான் நடந்து கொண்டேனே, அந்த அபசாரத்துக்கு நான் ஒரு எஸ்கியூஸ் கேட்கறதுக்காக வந்தேன். அப்பதான் ஒரு பாட்டை சொல்றார், நீர்தான் உலகாசிரியன் உலகாரியன். இந்த நிகழ்ச்சி அப்படியே பதிவு பண்ற, தன்னு புகழ் கந்தாடை தோழப்பர் தப்புகப்பால் என்ன உலகாரியரோ, உம்ம மாதிரி லோகாச்சாரியர் யாரும் கிடையாது என்று உரைக்க, பின்னை உலகாரியன் என்னும் பெயர் நம்பிள்ளைக்கு ஓங்கி விலகாமல் நின்றது. அப்ப நம்பிள்ளைக்கு இந்த உலகாசிரியன் என்கிற பேரு நின்னது, லோகாச்சாரியன் என்கிற பேரு முதல்ல அவருக்கு தான். அப்ப என்ன பண்ணார், அது நம்பிள்ளை நம்பிள்ளை என்கிட்டே பெரிய அளவில் போச்சே தவிர இவர் வச்ச பேரு பெரிய அளவில் பிரகாசமா இல்லை. அப்ப இதை பிரகாசப்படுத்தணும்னு நினைச்சார் வடக்கு திருவிதி பிள்ளை, பிரகாசப்படுத்தணும்னு நினைச்சார் வடக்கு திருவி. உடனே என்ன பண்ணார், தன்னுடைய பிள்ளையான குழந்தைக்கு அந்த ஆச்சாரியனுடைய பேரை எடுத்து வச்சுக்கிட்டார். பிறக்கும் போதே வச்சுக்கிட்டார், பிள்ளை உலகாசிரியன், பிள்ளை லோகாச்சாரியர் ஒருத்தவர், அழகிய மனவாள பெருமாள் நாயனார் ஒருத்தவர் இல்லையா, அவர் தான் அஷ்டதசா ரகசியங்களை இதை சொல்றார். அதனால அவருக்கு ரொம்ப அன்பு அவர் பேர். அதை சொல்லிட்டு பின்னை வடக்கு திருவீதி பிள்ளை அன்பால் அன்ன திருநாமத்தை ஆதரித்து, இந்த உலகாசிரியர் என்கிற பெயரை ஆதரித்து மண்ணு புகழ் மைந்தருக்கு தன்னுடைய குமாரனுக்கு சாத்துகையால் வந்து பறந்தது எங்கும் இந்த திருநாமம் எங்கு, பிள்ளை லோகாச்சாரியர் என்கிற பேரு உலகமெல்லாம் பரவியது அப்படின்னு சொல்ற. அப்படி சொல்லிட்டு உடனே வசனபூஷணத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்றார். இந்த வசனபூஷணம் என்கிற நூலை தெரிஞ்சு காட்டி நீங்க வைஷ்ணவர்களே கிடையாது, அதை தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு ரொம்ப சிரமமான விஷயம். அப்படி சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை சொல்றார், வசனபூஷணத்தை படிச்சு கூட தெரிஞ்சுக்கலாம், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வசனபூஷணத்தை படிச்சு கூட தெரிஞ்சுக்கலாம், ஆனா அதுல சொல்ற பிரகாரம் நடக்கிறது கஷ்டங்கிற, சொல்ற பிரகாரம் நடக்கிறது கஷ்டம். அப்படி நடக்கிறவங்க யாராவது உலகத்துல இருந்தா அவங்க தான் அசல் வைஷ்ணவர்கள், அவர்கள் தான் வைஷ்ணவ உத்தம ஆச்சாரியர்கள். யாரு? வசனபூஷணத்தில் சொல்லப்பட்ட விதிகளின் பிரகாரம் யார் ஒருவர் அனுஷ்டானம் செய்கிறார்களோ, ஞானத்துல சொல்லல அனுஷ்டானத்துல யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த ஒருவர் உண்டாகும் அப்படின்னு சொல்றார். அப்படி வசனபூஷணத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டே போறார். அதுல இல்லாத செய்திகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு என்ன பண்றார், முதல்ல ஆழ்வார்களை பத்தி சொல்றார், ஆழ்வார்களுடைய பிறந்த திவ்யதேசத்தை பத்தி சொல்றார், அவதார நட்சத்திர வைபவத்தை பத்தி சொல்றார், அவர்கள் பெருமையை சொல்றார், உண்டோ விசாகத்துக்கு ஒவ்வொரு நாள் அப்படின்ட்டு சொல்றார், நம்மாழ்வாருக்கு ஒப்பொருவர் இல்லை அப்படிங்கிறார், குருகூருக்கு ஒப்பொரு நூறு உலக இல்லை அப்படின்ட்டு திருத்தலத்தை பத்தி எல்லாம் சொல்றார். இப்படி எல்லாம் சொல்லிட்டு கார்த்திகையில் கார்த்திகை நாள் என்னட்டு திருவங்கை ஆழ்வாருடைய கார்த்திகையை பத்தி உயர்த்தி பேசுறார். இப்படி எல்லாம் சொல்லிட்டே வந்து பிள்ளை லோகாச்சாரியரை பத்தி பேசி அவருடைய வசனபூஷணத்தை பத்தி பேசி திருவாய்மொழிய பிள்ளை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டாரு இல்லையா. இப்ப என்ன பேசுறார், ஒரு ஆச்சாரியன் யாரு, ஒரு சீடன் யாரு, இந்த லட்சணத்தை ஒரு அஞ்சு ஆறு பாசனத்துல சொல்ற. நீ போய் ஒருத்தவன் போய் எனக்கு வைகுந்தம் கூடுன்னு பெருமாள் கிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆச்சாரிய அபிமானம் தான் உத்தாரகம் என்கிறத வசனபூஷணத்தினுடைய சாரமான செய்தி, அதை எடுத்து சொல்ற. எப்படி இருக்கணும் ஆச்சாரியன், எந்த ஆச்சாரியன் இடத்துல போகணும், ஞானம் அனுஷ்டானம், ஞானமும் இருக்கணும், ஞானத்துக்கு சேர்ந்த அனுஷ்டானமும் இருக்கணும். நன்றாகவே உடையனான குருவை அடைந்தக்கால்
இல்லையா? தேனார் கமல திருமாமகள் கொடுதல் தானே வைகுந்தம் தரும். நீ போய் கேட்க வேண்டியல, தானே உள்ளங்கை நெல்லிக்கணிங்கிற இப்படி குருவை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆச்சாரியன் எப்படி இருக்கணும், ரெண்டே வரியில சொல்ற. ஒரு ஆச்சாரியன் எப்படி இருக்கணும், ஒரு சீடன் எப்படி இருக்கணும். ஆச்சாரியன் எப்பொழுதுமே தன்னுடைய சீடனுடைய ஞானத்தை பற்றிய நினைவோடு இருக்கணும். சிச்சன் தன் ஆறுயிரை ஆயுயிர் உயிரங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற உயிர், ஆயுயிரங்கிறது உள்ள இருக்கிற ஆத்மா. இந்த ஆத்மாவை ரட்சிக்கணும், ஆத்மாவை என்ன பண்ணணும், காப்பாத்தி தரணுமா. சரி, இவர் பலமா இருந்தா தானே காப்பாத்தி தரணும். அப்ப இவருடைய உடம்பு சுகமா இருக்கணும்னு பிடிச்சு விடுறது, அவருக்கு தேவையானதெல்லாம் தர்றது, அவர்கிட்ட இருந்து ஞான விஷயத்தை கற்றுக்கொள்வது, இதெல்லாம் ஒரு சீடனுக்கு இருக்க வேண்டிய இலக்கணங்கள். பிரிச்சு சொல்லிடுறேன், ஒரு ஆச்சாரியன் எப்படி இருக்கணும், ஒரு சீடன் எப்படி இருக்கணும். ஆச்சாரியன் எப்படி இருக்கணும், சீடனுடைய ஞானத்திலேயே குறியாக இருக்க வேண்டும். சீடன் எப்படி இருக்கணும், ஆச்சாரியன் நூறாண்டு காலம் 150 காலம் வாழணும், அவருக்கு எந்த விதமான குறைவும் இருக்கக்கூடாது. அது அப்படியே ஒரு பெருமாளுடைய திருமேனியாகவே நினைக்கணும். பெருமாளுடைய திருமேனியை எப்படி நம்ம நினைக்கிறோமா, ஆச்சாரியனுங்கிறது நடமாடும் பெருமாள் அப்படி நினைக்கணும். அப்ப ஆச்சாரியனை பத்தி அவருடைய உணர்வு இவருடைய உணர்வு ரெண்டையும் சொல்லிட்டாரு இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு வைஷ்ணவர் எப்படி இருக்கணும்ங்கிற, உலகத்திலேயே மூணு பேரை பிரிக்கிறார். ஒண்ணு கடவுளே இல்லைன்னு சொல்றவர், என்ன ஒண்ணு கடவுள் இருக்குன்னு ஒத்துப்பான், ஆனா கடவுளை பத்தி கவலையே பட மாட்டான். நடுவுல ஒரு ஆள் இருக்கிறார் பாத்தீங்களா, அவர் தான் கடவுள் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோட ஆச்சாரிய அபிமானத்தோட பெரியவங்க சொன்னபடி நடந்துக்கிறார். இந்த மூணு விஷயம் வேற எங்கேயுமே பிரிக்கல, மரவாட மாமனிகள் காமிக்கிறார். ரெண்டு பிரிவா தான் முன்னாடி பிரிப்பாங்க, ஒருவர் நாத்திகர் இன்னொருவர் ஆத்திகர் பிடிப்பார். ஆனா இவர் என்ன சொல்றாரு, இவர் ஆத்திகர் தான், ஆனா நாத்திகருக்கான அத்தனை குணமே இருக்கு. நாத்திகரும், நாத்திகர்னா நாஸ்தி இல்லைன்னு சொல்றவன், நாத்திகரும் நற்கலையின் நன்னெறிசேர் ஆத்திகரும் ஆயிடுச்சா. நற்கலை, நற்கலைனா வேதக்கலை, தமிழ் வேதக்கலை, நற்கலையின் நன்னெறி சேர் அந்த நெறி பிரகாரம் நடந்துக்கக்கூடிய ஆத்திகரும். இத ரெண்டையும் சொல்லிட்டு ஆத்திக நாத்திகரங்கிற, ஆத்திக நாத்திகரன்னா என்ன அர்த்தம், எல்லாம் லட்சணமா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, திருமண் இருக்கு, எல்லாம் பஞ்சகஜம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் சொல்ற. ஆனா ஒரு விஷயமா அது பிரகாரம் இல்லை, செய்யறதெல்லாம் நாத்திகன் செய்யற வேலையா, ஆத்திகன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு செய்யறாரு இல்லையா, அந்த பிரிவை கொண்டாந்து சேர்க்கிறார். இப்படி மூணு பிரிவா பிரிக்கிறார் இல்லையா, ஆத்திக நாத்திகருமா. இவரை ஓர்த்து நெஞ்சே இவரை நல்லா ஜஸ்டிஃபை பண்ணிக்கோ, பண்ணிட்டு நீ என்ன பண்ற, முன்னாடி இருக்கிற நாத்திகரையும் விட்டுடு. கடைசியா ஒரு ஆள் இருக்கிறார் பாத்தீங்களா, அவர் பாத்தீங்கன்னா ஆத்திகராட்டமே இருக்கிறார், ஆனா நாத்திகரா இருக்கிறார், அவரையும் விட்டுடு. நடுவுல இருக்கக்கூடிய நற்கலையின் நன்னெறிசே ஆத்திகரன் இருக்கிறார் இல்லையா, படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக நிக்கிறார் பாத்தீங்களா, அவரை கெட்டியா பிடிச்சுக்கோ என்கிறார். அதே மாதிரி ஒரு வாசனையுள்ள பொருளோட வாசனையுள்ள பொருள் சேர்ந்தால் அந்த வாசனை அதிகரிக்கும், ஒரு துர்க்கந்தமுடைய பொருளோட வாசனை உள்ள பொருள் சேர்ந்தால், பூவோடு சேர்ந்தால் நாரும் மனம் பெறும், ஆனால் கெட்ட பூவோடு சேர்ந்தால் நாறு நல்லா இருந்தாலும் அதுவும் நாறி போயிடுமா. இதை எடுத்து கடைசி ரெண்டு பாடல்ல சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய விஷயம் எப்படி இருக்கணும்ங்கிற, அதுக்கப்புறம் கடைசியா சொல்ற இந்த உபதேச ரத்ன மாலையில நம்ம டெய்லி நம்ம நம்மளுடைய திருவாராதனத்துல நம்ம சொல்றோம், பூர்வாச்சாரியர்கள் போத வந்துட்டாரங்கள் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு, கூறுவார் வார்த்தைகளை கொண்டு தேறி இருள் தரும் மாஞானத்தை இன்பவற்று வாழும் தெருள் தருமா தேசிகனை சேர்ந்து என்கிற சொல்லிட்டு கடைசியா இதுதான் சொல்றார். இப்படி நான் சொன்ன பாடல்கள் இந்த உபதேச ரத்தின மாலை தன்னை சிந்தனில் நாளும் சிந்திப்பார். என்கிட்ட கிடையாது, எந்த என்னுடைய தந்தையான எதிராஜன் இன்னருக்கு என்றும் இலக்காய் என்னைக்கும் சர்வ காலத்திலையும் சர்வ தேசத்திலையும் என்றும் இலக்காய் சதிராக வாழ்ந்திடும், சதிராக வாழ்ந்திடும். இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். எதை சொல்லணும், இந்த உபதேச ரத்தினமான தன்னை, இந்த உபதேச கையில எடுத்து கொடுக்குற, போய் அங்க போய் எடுத்துக்கன்னு சொல்லல, இந்த உபதேச ரத்தினமான தன்னை சிந்தை தரில் நாடும் சிந்திப்பார்.
சிந்திச்சுக்கிட்டே இருக்கணுமா. இப்படி நமக்கு ஆச்சாரியர்கள் இன்றோ திருவாடி போறோம், எமக்காக வந்தோ இங்கே ஆண்டாள் அவதரித்தாள். எதிராஜர் தரிசன எதை எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம் பெருமாள் அட்டி வைத்தார் இல்லையா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஆழ்வார்களுடைய நட்சத்திரம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த திவ்ய தேசங்களிலேயும் சரி நமக்கும் சரி நாள் பாட்டு நம்ம இதை வச்சு செய்யணும்னுட்டு ஒரு சிஸ்டத்தையே கொண்டுட்டு வந்தார். நாள் பாட்டு இன்னைக்கு முதலாழ்வார்கள் நட்சத்திரமா ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதைவை ஒப்பிலா நாட்கள் உலகத்தில் சாற்று முறையில சொல்லுங்க. பிள்ளை லோகாச்சாரியாருடைய திருநட்சத்திரமா வசனபூஷணத்தை பத்தி எழுதியிருக்கிற பாட்டை சாற்று பாடுகிறாளா சொல்லுங்க. அப்படி நாள் பாட்டு நாள் பாட்டோட இந்த அவரவர்களுடைய இந்த அவதார திருநட்சத்திர பாட்டு எல்லாத்தையும் சேர்த்து செய்யணும்னு பெரிய மரபை ஏற்படுத்தி தந்தவர் நம்முடைய சுவாமி மரவாள மாமணிகள். அவர் எழுதின இந்த உபதேச ரத்தினமாலைங்கிறது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ரத்தினம். அந்த ரத்தினத்தை குறித்து ஏதோ ஒரு சில வார்த்தைகள் சிந்திப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பினை நம்முடைய திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்த திட்டமானது நமக்கு தந்திருக்கிறது. சுவாமி பெருங்கருணையோடு என்னையும் ஒரு பொருட்டாக கொண்டு இந்த தலைப்பு கொடுத்து இந்த இடத்துல சன்னதியில பேசுறது ரொம்ப அற்புதமான ஒரு தாயார் சன்னதிக்கு முன்னாடி இதை பேசுறதுங்கிறது ஒரு பெரும் பேரு. ஒரு ஆச்சாரியராக இருக்கக்கூடிய நம்முடைய சுவாமி முன்னாடி பேசுறது ஒரு பெரிய பேரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்த அந்த திருப்பதி திருமலை தேவஸ்தானத்திற்கும் அதை ஆர்கனைஸ் பண்ண நம்முடைய சுவாமிக்கும் தலையெல்லாம் கைமாறில்லை. வாழி எதிராஜன் வாழி எதிராஜன் வாழி எதிராஜன் வாழி என வாழ்த்துவார் வாழி என வாழ்த்துவார் வாழி என வாழ்த்துவார் தாழிலையில் தாழ்த்துவார் இன்னோர் தலை அழ்வார பெருமானாச்சியர் திருவடிகளே சரணம்.